வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸுக்கான ஜிடிஎஸுக்கான ரிசல்ட் அப்டேட் கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய 10th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். உங்களுக்கு 400 மார்க்குக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் டேட் 8/7/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். யார் யாருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 350, 400 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கா, 450 மேலே எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸுக்கான ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டு 5-க்கான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஆன்லைனுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எப்படி வந்து ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அகைன் மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 5 அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா. டவுன்லோட் ஆகி PDF ஃபார்மெட்டில் வந்து ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு அதாவது வந்து ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 8/7/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு போகணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் யார் யாருக்கு எவ்வளோ வேலையில் எவ்வளோ மார்க் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது அரக்கோணம் டிவிஷனில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த அரக்கோணம் டிவிஷனில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 87% வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. எல்லாத்துக்குமே 97, 98.2, 93 வந்து கிடச்சிருக்கு. பட் அவங்களும் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் தான். ஜென்ரலாக 98 அதே மாதிரி 93.4 ஸோ இது மாதிரி வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 97.4, 90 ஸோ எல்லாமே இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. தென் அது போக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 97 அல்லது 98 வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 97.2, 97.6 ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நாமக்கட் அதை வந்து பொள்ளாச்சி டிவிஷனில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டிவிஷன் பொறுத்த வரைக்கும் 97, 97.4 ஸோ 97.4 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 98 ஜென்ரலுக்கு, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 97.6 PWD கேண்டிடேட்டுக்கு தான் வந்து 80% அதாவது 400 மார்க்கில் வந்து வேலை கிடச்சிருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 97 அல்லது 98 ஸோ இது மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் வந்து 91 ஸோ இது மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம், சேலம் மாவட்டம் ஸோ எதை எடுத்துட்டாலும் எல்லாமே 98% அல்லது 97.something இந்த பர்சன்டேஜில் தான் வந்து கிடச்சிருக்கு. 84 ஸோ 80 இது மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கிது. ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 95 மேலே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 2, ஷார்ட் லிஸ்ட் 6, ஷார்ட் லிஸ்ட் 7 வந்து ரிலீஸ் அதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கலனாலும் அந்த வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.